இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி 1 சாமுவேல் 7:12 அது இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபெனேசர் என்று பெயரிட்டான். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அவர் இம்மட்டும் உதவி செய்திருக்கிறார். அடுத்ததாக நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலனற்ற நேரத்தில் கர்த்தர் உதவி செய்தார். எப்படிப்பட்ட நேரத்தில்? பலனற்ற நேரத்தில், உதவியற்ற நேரத்தில். இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தெம் டு ஓவர் கம் த ஃபிலிஸ்டைன்ஸ். அதாவது பெலிஸ்தியரை மேற்கொள்ளுவதற்கு அது ஒரு முடியாத காரியம் அவர்களுக்கு. அவர்கள் கையில் சத்துவம் இல்லை, பலன் இல்லை. ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு ஒரு கத்திய கையில் கொடுத்து, இல்லை ஒரு ஈட்டிய கையில் கொடுத்து, நீ போ அந்த பெலிஸ்தியரை ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னால் முடியுமா? இல்லை அந்த பக்கத்து வீட்டுக்காரன் உருட்டு கட்டையோட வந்து நிற்கிறான்ப்பா போப்பா அப்படின்னு சொன்னால் முடியுமா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில், பலனில்லாத சூழ்நிலைகளில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 72:12 அதை தான் அங்கேயும் சங்கீதக்காரன் சொல்கிறான், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் விடுவிப்பார். உதவியற்ற சிறுமையானவன் அப்படின்னா வேறு யார்கிட்டருந்து என்ன செய்யாது? உதவி வராது. எந்த சோர்ஸ்லேருந்தும் உதவி நமக்கு கிடைக்காது என்கின்ற நேரத்தில் கர்த்தர் நமக்கு உதவியாயிருப்பார். கர்த்தர் உதவியாக இருக்கும் பொழுது, நமக்கு அவர் உதவி செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை நம்ம பார்க்குறோம். பலனே இல்லை ஆண்டவரே நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு நல்ல ஒரு உதாரணம் பாருங்கள். 2 Samuel 14:14 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது ஆசா ராஜாவை குறித்து. இந்த ஆசா ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் செம்மையான வழிகளிலே நடந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய வழியில் நடத்தின ஒரு ராஜா. அப்படிப்பட்ட ராஜா நல்ல ஆண்டவருக்கு முன்பதாக பயந்து நடந்து ஆண்டு கொண்டிருக்கிற சமயத்தில் என்ன நடக்கிறது? அந்த ராஜா அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியர் கூட்டங்குடி இன்னும் அநேகரை கூட சேர்த்துட்டு வர்றாங்க. வேதம் சொல்லுகிறது அவர்கள் 1,000,000 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர்? 1,000,000 பேர். ஆனால் அந்த 1,000,000 பேருக்கு விரோதமாக ஆசா ராஜாவினுடைய ஆட்கள் எத்தனை பேர்? அதில் பாதி கூட கிடையாது. அப்போ ஆசாக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. உதவி இல்லை. உதவி அல்லாத பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன். சில நேரம் இந்த ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரீட்சை எழுதும் பொழுது இந்த பரீட்சைக்கு டீச்சர்ஸ் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் கோச்சிங் கொடுப்பாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல கோச்சிங் கொடுக்கும்பொழுது சில பிள்ளைகளால் படிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஞானம் இல்லாமல். அது ஞானம் இல்லாமல்னு சொல்கிறதா, இல்லை அவங்களால் மற்ற வேலைகளை செய்ய முடியும். சிலருக்கு மேக்ஸ் வராதுன்னா வராது தான், சயின்ஸ் வராதுன்னா வராது தான், சிலருக்கு ஹிஸ்ட்ரி வராதுன்னா வராது தான். இப்போ நீங்கள் ஒரு மீனை தண்ணியிலேருந்து பிடிச்சி இந்த அந்த மரத்தை ஏறு அப்படின்னா அந்த மீன் ஏறிடுமா? ஏற முடியாது. ஏன்னா மீன் வந்து தண்ணியில் இப்போ மிதக்கிறதுக்கு தான், மீன் தண்ணியில் நீந்துறதுக்கு தான், மரம் ஏறுறதுக்கு மீன் கிடையாது. ஆனால் நம்ம அம்மா மாரு, விசேஷமாக அம்மா மாரு, அப்பா மாதிரி என்ன செய்வாங்க தெரியுமா? படி படி படி. அந்த பையனுக்கு 2, 2, 4 வராது. ஆனால் அவனை கணக்கில் தான் நீ 100 எடுக்கணும். ஆயா, ஆனால் அந்த அப்பாட்ட நீர் எவ்வளோ கணக்கில் எடுத்தீர்னா இப்போ நான் கேவலமாக போயிடும். அந்த மாதிரி அவங்க படிக்க மாட்டாங்க. ஆனால் படி படின்னு பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைப்பாங்க. அப்போ இந்த டீச்சர்ஸ் அந்த பிள்ளைகள்கிட்ட, சிலர், எல்லா டீச்சர்ஸையும் சொல்ல முடியாது, சில டீச்சர்ஸ் இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவங்கள கேவலமாக பேசுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். கிளாஸு முன்னாடி எந்திரிக்க நிற்க வச்சு திட்டுவாங்க, பயங்கரமாக சொல்லுவாங்க. நீ என்ன அப்படியா இப்படியான்னு சொல்லி ஒரு விதமான ஒரு அசிங்கமான வார்த்தைகளை நல்லா பேசுவாங்க. அதை கேட்கும் பொழுது நமக்கே பரிதாபமாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளும், எனக்கு தெரியும் நிறைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி தேடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். பலனற்ற நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அவங்க என்ன கொஸ்டின் படிக்கிறாங்களோ அந்த கொஸ்டின் பேப்பரில் வர்றதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார்.
எத்தனையோ நேரங்களில் சுகமில்லாமல் போய் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து நல்ல மார்க் எடுக்க செய்திருக்கிறார். எத்தனையோ நேரங்களில் தாய் தகப்பனை இழந்து குடும்பத்தின் சூழ்நிலைகளினால் போராடி படிக்க முடியாமல் கஷ்டப்படுறப்ப நீங்கள் பாருங்கள், சில பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு வந்து கூட படிக்கும். அதுங்க கடின உழைப்பு மாத்திரம்னு சொல்ல முடியாது. கர்த்தர் அவருடைய பிரயாசத்தை பார்க்கிறார், கர்த்தர் அவர்கள் பலனற்று போயிருக்கிறத பார்க்கிறார். அதனால கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அதுதான் தேவனுடைய கிருபை. அப்படி சூழ்நிலை நமக்கும் அநேக நேரங்களில் வருது. ஆசாவை போல நம்மளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், பலனற்ற நேரத்தினும் என்னால் பலன் இல்லைப்பா, நான் இந்த காரியத்தை செய்கிறதுக்கு என்னால் முடியாது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு உதவி செய்வார். அந்த இடத்துல பாருங்கள், ஆசா ராஜா போய் சண்டை போட்டான், அது இது அதெல்லாம் ஒன்றுமே எழுதலை. கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார், கர்த்தர் அவர்களுக்காக போராடினார், கர்த்தர் அங்கே ஜெயத்தை கொடுத்தார். அவ்வளோதான் இவங்க செய்ய வேண்டியது. சத்ருக்களை துரத்தினார்கள், சத்ருவினுடைய கொள்ளையை எடுத்து வந்தார்கள். அவ்வளோதான் இவங்க செஞ்சது. அப்போ பலனற்று போகிற நேரத்தில் ஏசாயா 40:29 சொல்லுகிறது போல, அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், பலனற்றவனுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறவர். நம்மளால் முடியாது, இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, இந்த சூழ்நிலையை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, இந்த சூழ்நிலையில் நான் அப்படியே மூழ்கி போயிருவேன், என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாறுதல் வராது, என்னுடைய வேலையில் ஒரு மாறுதல் வராது, நான் இப்படி கஷ்டப்படுவேன் அப்படி கஷ்டப்படுவேன், இப்படியெல்லாம் ஒரு கேள்வி நம்முடைய மண்டையில் அப்படியே சொல்லட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க, பலனற்றவனுக்காகிலும் பலமுள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், லேசான காரியம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய, இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்து பாருங்கள், யாத்திரா 14 வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் போய் செங்கடலுக்கு முன்பதாக நிற்கிறார்கள். அந்த செங்கடலுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது, அங்கே பார்வோன் பின்னாடி வந்துட்டான். ஏற்கனவே இங்கே செங்கடலை தாண்டினா தான் இவங்க அடுத்த வழிக்கு போக முடியும். நம்ம நினைப்போம் கடல்னா மெரினா பீச் மாதிரி நீளமாக இருக்கும், பார்வோன் இங்கே வந்தால் அங்கே ஓடலாம், அங்கே வந்தால் அங்கே ஓடலாம், அப்படி கிடையாது. அந்த டோப்போகிராஃபி, அந்த ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷன் எப்படின்னா, இவங்க போனால் கடலுக்குள்ளே தான் போகணும், திரும்பி வந்தால் ஒரே வழி, அந்த வழியில் பார்வோனும் ரதங்களும் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தப்பிக்கிறதுக்கு வேறு இடமே இல்லை, போய் விழுந்தால் கடலில் தான் விழணும். அடுத்தது இவங்கெல்லாம் யார், அடிமைகளாக இவ்வளவு நாட்களும் வாழ்ந்தவர்கள். இந்த அடிமைகளாக வாழ்ந்தவர்களுக்கு போர் தெரியுமா, ஒரு ஈட்டியை தூக்கியிருப்பானா, பட்டயத்தை தூக்கியிருப்பானா, மூணு வேளையும் சாப்பாடு கிடைச்சாலே போதுன்ற கஷ்டத்தில் அவர்கள் இருந்தவர்கள். உபாகமத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இருப்பு களமாயாகிய எகிப்திலிருந்து நான் உன்னை கொண்டு வந்தேங்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அங்கே உன் காலால மிதிச்சு தண்ணீர் பாய்ச்சி நீ கஷ்டப்பட்டு சாப்பிட்ட, நீ உழைச்சி சாப்பிட்டேங்கிறார். அப்போ மூன்று வேளை சாப்பாட்டுக்கே அநேகருக்கு அங்கே இருந்திருக்கிற அடிமைனா அப்படித்தான். இப்போ வேலை செய்கிறதெல்லாம் அடிமை கிடையாது, இப்பயே அடிமைகள்ன்ற வார்த்தையே இங்கே யாருமே கிடையாது. ஒரு சமயத்தில் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த இடத்த நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன், நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா போயிருக்கோம். அது வந்து அனாதை சிறுவர்களை வளர்க்குற ஒரு இடம். அந்த இடத்துல எனக்கு இன்னும் நேற்று நைட்டு கூட நான் அதை சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில், இன்னும் என்னுடைய மைண்டில் வந்து நீக்க முடியாத ஒரு மெமரி, ஒரு ஞாபகம்னா அது ஒன்று என்னுடைய மைண்டில் அப்படியே இருக்குது. அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருக்கும் பொழுது அங்கே எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, நாங்கள் நல்லா சாப்பிட்றோம். அங்கே இருக்கிற அனாதை பிள்ளைகள் எல்லாம் வளர்க்குற இடம் அது. அது பல வருஷங்கள், நான் சின்ன பிள்ளைனா நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது சாப்பிட்டு முடித்தோடனே மாம்பழம் விளையுது. அந்த மாம்பழம் வந்து அந்த அனாதை பிள்ளைங்கள்லாம் வளர்த்த இடத்துல அந்த அனாதை பிள்ளைங்க தண்ணி ஊற்றி தான் அந்த மரம் வளர்ந்துருக்கு. அந்த மாம்பழத்தை வெட்டுறாங்க, வெட்டி எங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ மாம்பழ தோலோடு வெட்டி கொடுப்பாங்க இல்லையா பீஸு, அப்படி தட்டில் வெட்டி கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லோரும் அந்த சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து நம்ம என்ன செய்வோம், அந்த தட்டில் வைப்போம். அப்போ என்னுடைய தாய் என்ன செஞ்சாங்க, அந்த தோலை கொண்டு போய் குப்பையில் போடுறதுக்காக எந்திரிச்சு போனாங்க அந்த தட்டை தூக்கிட்டு. அப்போ இங்கே அங்கே இருந்த அந்த அம்மா, அந்த இன்சார்ஜாக இருந்த அம்மா சொன்னாங்க, போடாதீங்க போடாதீங்க கொண்டா அப்படின்னாங்க. அவங்க கொஞ்சம் வயசு மூத்தவங்க, கொண்டா அப்படின்னாங்க. சரி நம்ம என்ன நினைப்போம், இந்த தட்டை கொண்டு போய் இவங்க என்ன செய்வாங்க, இந்த குப்பையில் போடுவாங்க. அப்போ அந்த பக்கத்தில் அந்த சைடில் ஒரு பெரிய அலுமினிய பாத்திரத்தில் கஞ்சி இருந்தது,
கழனி தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கஞ்சின்னு சொல்ல முடியாது, கழனி தண்ணி. அதில் வந்து ஒரு பருக்க கூட நீங்கள் சோறு எடுக்க முடியாது. அந்த அநாத பிள்ளைகளுக்கு அதுதான் சாப்பாடு. இங்கே இவங்க டேபிளில் எல்லாம் நல்ல சாப்பாடு, சாம்பார் காய் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆனால் அந்த அநாத பிள்ளைகளுக்கு வச்சுருக்கிறதுனா அந்த கழனி தண்ணி. அந்த தண்ணி இருக்குது, அந்த பிள்ளைங்க அதை கையை உள்ளே விட்டு பருக்க இருக்குமான்னு அப்படி தேடிட்டு இருக்குதுங்க பசங்க. அப்போ இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, இந்த தட்டு மாம்பழத்தை அந்த மா தொலியை கொண்டு போய் அப்படியே அந்த அலுமினிய பாத்திரத்தில் போட்டாங்க. போட்ட மாத்திரத்தில் இந்த அநாத சிறுவர்கள்லாம் ஓடி போய் கையை உள்ளே விட்டு 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 தேடி 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 அந்த மாந்தொலியை எடுத்து அப்படியே நக்குறாங்க. இன்னமும் நினச்சா எனக்கு வந்து அது அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு பேட் இம்பேக்ட் இருக்கும். அந்த சூழ்நிலையில் அந்த அநாத பிள்ளைகளை அவங்க வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுதே என்னுடைய நெஞ்சமெல்லாம் அப்படியே உருகினது. அப்போ எங்கள் அம்மா அழுதுட்டாங்க அந்த நேரத்தில். அம்மா அழுதுட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் உலகம் ஓடிட்டுருக்கு. இதுதான் பலனற்றவர்கள். அப்போ அந்த சிறுவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் மேலே கண்ணோக்கமாயிருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். அவங்களால அந்த நேரத்தில் வந்து கேட்க முடியுமா, அந்த எதிர்த்து அந்த மனுஷரை கேட்க முடியுமா? இப்போ மாதிரிலாம் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. கவர்மெண்ட் போய் செக் பண்ணுறது அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அப்போ அந்த பிள்ளைகளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவங்க போடுறது தான் சாப்பாடு. அப்போ அந்த சூழ்நிலையில் கூட கர்த்தர் அந்த பிள்ளைகள் மேலே இரக்கமாக இருக்கிறார். அதே போல தான் நம்ம இதே போல் பல நேரங்களில் பலனற்று போகிறோம். நமக்கு உதவி சிறக்கு ஒருத்தர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் நம்மளால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. வெளியில் பார்க்குறவர்களுக்கு ஒரு வேளை இவங்க வந்து சிரிக்கிறாங்க, இவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் ஒன்று கற்றுக்கொள்ளணும், என்னென்னா வெளியில் பார்க்குற தோற்றத்தை வைத்து ஒரு மனுஷரை என்ன செய்ய முடியாது, ஜட்ஜ் பண்ணிடவே முடியாது. நல்ல ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து வடிக்கிற கண்ணீரை பார்த்தா பரிதாபமாக இருக்கும். பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டில் நடக்கிற காரியங்களை பார்த்தா நம்மளால் கிரகித்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் மனுஷன் இந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும், பலனற்று போயிருக்கிற சூழ்நிலையிலும், உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் உதவி செய்கிறார். நீங்கள் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் இதை யோசித்து பாருங்கள். யோவேல் 3:10 சொல்கிறான், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். அதே போல் மார்க் 9 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. அந்த சம்பவத்திலையும் பாருங்கள், பிசாசினால் பிடித்த ஒரு பையனை ஒரு தகப்பன் கொண்டு வரும்பொழுது இயேசப்பாட்ட சொல்கிறான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறான். இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். அப்போ நம்ம உதவியற்ற நேரத்தில், பலனற்ற நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்வார். கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்று இங்கே சாமுவேல் சொல்கிறானே, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, எதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் தெரியுமா? மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நம்முடைய கரங்களை மூடிக்கொள்ளுவதற்காக அல்ல, மற்றவர்களுக்கு நம்முடைய கரங்களை திறப்பதற்காக, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். வேதத்தில் அநேக வசனங்களை நம்ம பார்க்குறோம். யோபு சொல்லும் பொழுது சொல்கிறான், 29:12 யோபில் எழுதியிருக்கான், திக்கற்றவனையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவனையும் நான் என்ன செய்கிறேன், ரட்சித்தேன் என்று சொல்கிறான். நான் உதவி செய்தேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்பதாக கூட இதை குறித்து நான் பிரசங்கத்தில் சொன்னேன். இரண்டு விதமான உதவிகளை நம்ம செய்யலாம். ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அடுத்து திக்கற்றவர்களுக்கு. இது ரெண்டும் ஒன்றே ஆகவே ஆகாது. இது ரெண்டையும் வித்தியாச வித்தியாசமாக தான் வேதம் சொல்லுகிறது, வித்தியாச வித்தியாசமாக தான் சொல்லுது. ஒன்று ஏழை கூப்பிடுகிற எளியவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். சங்கீதம் 41:1 சொல்லுகிறது, அவன் பாக்கியவான், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையா இருக்கிறவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், அவன் படுக்கை முழுவதையும் அவன் மாற்றி போடுவார். ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். நம்ம கரங்களை மூடக்கூடாது, நம்ம கண்களை மூடக்கூடாது, ஏழையானவர்களை பார்த்து நக்கல் அடித்து சிரிக்கக்கூடாது. அது கர்த்த
கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது 21:13 சொல்கிறது, திக்கற்ற பிள்ளையினுடைய சத்தத்தை நீ கேட்காமல் செவியை மூடிக்கொள்ளுவாய் என்றால் நீ கூப்பிடும் பொழுதும் அதை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் மூடிக்கொள்ளுவார் தன்னுடைய காதை. நிறைய பேருடைய வீட்டில், பெரிய பெரிய ஆஸ்தி சம்பத்து படைத்தவர்களுடைய வீட்டில் திடீரென்று ஒரு நாள் எல்லாம் அழிந்து போயிடும். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களிடத்தில் இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது இருக்கவே இருக்காது. ஒரு சமயம் ஒரு பெரிய பணக்காரர், எனக்கு நல்ல தெரிந்தவர்கள், அவளுடைய வீட்டில் பல வருஷமாக ஒரு பையன் வேலை பார்த்தான், அந்த பையனுக்கு திடீர்னு ரொம்ப சுகமில்லாமல் ஆயிட்டான். இருதயத்தில் ஏதோ பிரச்சனை வந்து சுகமில்லாமல் ஆயிட்டான். அப்போ ஒரு நாள் அந்த பையனை குறித்து கேட்கும்பொழுது அவள் சொன்னால், அவனை ஊருக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க. ஊருக்கு அனுப்பிட்டீங்களா, அவனுக்கு சுகமில்லை, நானே என்ன பண்ணீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்களா, டாக்டர்கிட்ட அனுப்பிடிங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க, சுகமில்லாதவங்களெல்லாம் வச்சு பிரயோஜனம் இல்லைப்பா, நான் அனுப்பிட்டேன்னு அந்த ஓனரே சொன்னாங்க. ஒரு வார்த்தை கூட, ஒரு ரூபா கூட அவனால் என்ன செய்ய முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாதனால நாங்கள் உதவ முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட கொடுமையான மக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா, அப்படி ஏழைகளுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை. ஏன்னா நம்மளும் அப்படி திக்கற்று இருக்கும் பொழுது, உதவியற்று இருக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடும் பொழுது கர்த்தர் நம்மை கேட்டார். அடுத்ததாக பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும். ரோமர் 12:13 பார்க்குறோம், பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். January 23, 21 இதில் நான் பிரசங்கம் பண்ணினேன், நீங்கள் யூடியூப்பில் போய் அதை கேட்கலாம். பரிசுத்தவான்களுக்கு எப்படி உதவி செய்வது? சாரி பார்த்து ஒரு விதவை உதவி செய்தாள், பர்சில்லாய் உதவி செய்தாள், அப்போஸ்தலர்களுக்கு பின்பதாக இயேசப்பாக்கு பின்பதாக போன ஸ்திரீகள் உதவி செய்தார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தது நம்மேல விழுந்த கடமை. Philippians 4:17-19 வாசிங்க, பவுல் சொல்லுகிறான், நான் உங்களிடத்திலே உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்கு பெருகும்படி நாடுகிறேன்னு சொல்கிறான். ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறதுனால ஊழியக்காரங்க பணக்காரங்களாயிருவாங்கன்னு கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் கணக்கு பரலோகத்தில் பெருகவே பெருகாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, Romans 15:27, 1 Corinthians 11:14 பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சுவிசேஷத்தினாலே தான் அவனுக்கு பிழைப்பு உண்டாகணும். அப்போது ஐயோ நான் கொடுக்குறேனே, அதை வச்சு இந்த ஊழியக்காரன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நீ வேதனைப்பட்டு கரிஞ்சு கொட்டினா அந்த கருமம் அந்த எண்ணம் எல்லாமே நமக்கு தான் திரும்பி வரும், ஊழியக்காரர்களுக்கு போகாது. ஏன்னா பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது கர்த்தர் கொடுத்த கட்டளை. அதற்கு பவுல் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான், நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்கிற உங்களுடைய சரீர நன்மைகளை நான் அனுபவிக்காமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஸ்பிரிச்சுவலி நான் ஆவிக்குரிய விதமாக நான் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேனே, நான் என்னால் தானே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, அப்போ நீங்கள் உழைப்புற சரீர பிரகாரமான நன்மைகளை நான் அனுபவிக்க முடியாதா என்று சொல்லி கேட்கிறான். அப்போ அப்படி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் அந்த கணக்கை பார்த்துட்டே இருக்கார். Matthew 10:16 2 சொல்கிறது, தீர்க்கதரிசி எனும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசிக்கு உதவி செய்யும் பொழுது தீர்க்கதரிசிக்குரிய பலன். நம்ம எவ்வளவோ சொல்லலாம் கர்த்தர் உதவி செய்வன் உதவி செய்வேன்னு அழுறோம், ஆனால் எத்தனை நாள் நம்ம உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறோன்னு யோசித்து பாருங்கள். அப்படி உதவி செய்யும் பொழுது கர்த்தர் அதை கணக்கில் எழுதி வைத்து கொள்ளுவார். அதை ஒரு நாளும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். நம்முடைய கணக்கு பரலோகத்திலையும் பெருகும், இமையிலையும் பெருகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எபினேசர் இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் மறந்து போகாதீங்க, பலனற்ற நேரத்தில், உதவியற்ற நேரத்தில் அவர் உதவி செய்வார், ஆபத்தில் உதவி செய்வார், மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படியே நமக்கு வந்து இருதயத்தில் பசுமர தாணி போல அது பதிஞ்சிடணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார், அந்த உதவியை நான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய போகிறேன், எடுத்து அள்ளி வழங்க போகிறேன்னு சொல்லணும். நம்ம எல்லோரும் எழும்பி நிற்போமா, ஒரு கொஞ்சம் நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். எபெனேசர் எனக்கு உதவி செய்தார். என்ன உங்களுக்கு எதில் ஆண்டவர் உதவி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை நீங்கள் வந்து சோர்ந்து போயிருக்கலாம், அந்த நேரத்தில் கர்த்தர் உதவி செய்வார். எனக்கு பண பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம், அந்த நேரத்தில் கர்த்தர் உதவி செய்வார். கடன் பாரம் இருக்குன்னு சொல்லலாம், கர்த்தர் உதவி செய்வார். வியாதி இருக்குன்னு சொல்லலாம், கர்த்தர் உதவி செய்வார். என்னுடைய
குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாம், கர்த்தர் உதவி செய்வார். சமாதானமற்ற சூழ்நிலை, கர்த்தர் உதவி செய்வார். எந்ததெல்லாம் கர்த்தருடைய உதவி தேவைன்னு நினைக்கிறீங்களோ இன்றைக்கு உங்கள் மனசில் அதை நினைங்க. என்னுடைய வீட்டில் உண்மையான ரட்சிப்பு வேணும், கர்த்தர் உதவி செய்வார். அதை மனதில் நினைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் என்னென்ன விதத்தில் ஆசீர்வதித்து உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்களோ, கூப்பிடுகிறார்களோ, இந்த நேரத்தில் நீர் மனம் இறங்கி வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய செவிகளை திறந்து அவர்கள் எதற்கெல்லாம் செபிக்கிறார்களோ அதற்கெல்லாம் நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. நான் அநேகருக்கு உதவி செய்திருக்கிறேன். கர்த்தர் இந்த சூழ்நிலையில என்னை நினைத்து பார்ப்பாரா? ஊழியக்காரர்களை நான் தாங்கி இருக்கிறேனே எல்லாராலும், ஆனா இப்பொழுது நான் கைவிடப்பட்டிருக்கிறேனே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு தேவன் நீங்க இப்பொழுது உதவி செய்யுங்கப்பா. கண்டிப்பாய் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியின் குடும்பத்தையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவரே உம்முடைய கரம் பலமாயிறங்கி பரத்திலிருந்து அவர்களுக்கு உதவி வரட்டும் அப்பா. உம்முடைய தூதர்களை அனுப்பி உதவியை அனுப்புவீராக, அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நமது அன்பரின் ஊழியத்திற்கு உங்கள் மனப்பூர்வமான மற்றும் தியாகமான நன்கொடைகள் காணிக்கைகளை அனுப்பிட உங்களுக்கு ஓர் எளிய வழி. திரையில் காணும் QR கோடை உங்கள் செல்போனில் ஸ்கேன் செய்து பின்வரும் பண பரிமாற்ற செயலிகள் மூலம் கூகுள் பேடிஎம், போன்பே ஆகியவைகள் மூலம் எமது வங்கி கணக்குகளுக்கு உங்கள் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை அனுப்பலாம். மேலும் நேரிலும் எமது வங்கி கணக்குகளில் உங்கள் காணிக்கைகளையும் மனப்பூர்வமான தியாகமான நன்கொடைகளையும் நீங்கள் செலுத்தலாம்.